வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிசர்ட் ஐட்டம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாரம்பரியமான பொருட்களை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு 5-star ஹோட்டல் ரேஞ்சில் இந்த டிசர்ட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல இன்றைக்கி ஒரு கப் அளவு ஜவ்வரிசி நான் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்சுட்டு சேர்க்கறதுனால இது பட்டுன்னு வெந்துடும். ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் அதை வடிச்சிட்டு நல்ல ஒரு 6 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஜவ்வரிசி ஓவர் குக் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவு சப்ஜா விதைகள் எடுத்து அதையும் நம்ம தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த இன்றைக்கி நான் சேர்க்குற அளவுகள் எல்லாமே உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதனால் இந்த டிசர்ட்டோட டேஸ்ட் எதுவும் மாறப்போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்ஜா விதைகளை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். வித்தின் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது நல்லா ஃபுல்லாக ஊறி சைஸில் பெருசாயிரும். இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறமா இனிப்புக்காக தேவையான அளவு கருப்பட்டியை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இவ்வளவு தான் தண்ணி ஊற்றணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் இந்த கோடை காலத்தில் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு கருப்பட்டியை நம்ம உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகே, இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டு அலசி வச்சுருந்த ஜவ்வரிசியை நான் 3 பகுதியாக பிரித்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கி வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பட்டிப்பாகு, அப்புறம் ஊற வச்சு எடுத்த சப்ஜா விதைகள், அவ்வளவுதான். இப்போ இதில் வந்து முதல்ல நான் வந்து 1 பகுதியில் பிங்க் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வஸ்ட், இதை நீங்கள் வீட்டில் நார்மலாக சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கலர் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. கலர் வந்து ஃபுட் கலரிங் வந்து மேக்ஸிமம் நான் வீட்டில் செய்ய போகும்போது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். பிளெயினாக கொடுக்கறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் நான் வீடியோவில் அந்த மாதிரி பண்ணால் பிளெயினாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் கலர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி எப்போயாவது ஒரு சமயங்கள்லன்னா நீங்கள் இந்த மாதிரி கலர் சாய்ஸ் வச்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. வீட்டில் நார்மலாக பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக கலரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளெயினாகவே நீங்கள் இதை செஞ்சுத்தாங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது. இப்போது மற்ற 2 பவுல்லையும் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பிங்க், அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த டிசர்ட்டில் சேர்த்துருக்க ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சியே தரக்கூடியது. ஜவ்வரிசி ஆகட்டும், கருப்பட்டி ஆகட்டும், அப்புறமா வந்து தேங்காய்ப்பாலும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் நீங்கள் தேங்காய்ப்பாலும் அதிகம் சேர்க்கறது நல்லது. இப்போ வந்து இது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஊற வச்ச சப்ஜா விதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இனிப்புக்காக நம்மளுக்கு தேவையான அளவு கருப்பட்டிப்பாகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேக்கெட்டில் வர தேங்காய்ப்பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமான சுவையில் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து உடனே சர்வ் பண்ணணும் அப்படின்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். உண்மைக்குமே எங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டு. இது வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் இது ட்ரை பண்ணேன். இது பார்க்க போனீங்கன்னா தாய்லாந்தோட ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம், தாய்லாந்து டிசர்ட்னு சொல்லலாம். பட் தாய்லாந்தில் அவங்களோட தயாரிக்கிற முறை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் மெத்தடை மாற்றி நான் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.